ஆசிரியர் சிங்காசனத்தை ஸ்தாபித்து சர்வத்தையும் வாழ்கிறதான நம்முடைய சர்வ வல்லவரான பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலே உங்களுடைய அவரை நான் வாழ்த்துகிறேன். அருமையான இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கூடி கேட்பதற்காக வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பிரசுத்தாவையினர் தாமே ஆசீர்வதித்து உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்வாராங்க. இந்த நாளிலே கூட நாம் ஒரு சிறிய தலைப்பின் கீழே உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு அல்லது தியானிப்பதற்கு இந்த நாளை பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையை தேவன் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் பிரியப்படுகிறவர். ஒரு பொழுதும் நம்மை சபிப்பதற்கோ நம்மை தள்ளுவதற்கோ நாம் தோல்வி அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறவர் அல்ல. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறவர். நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நன்மையாக அவர் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம், அதே போல நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறவர். ஆனால் கிறிஸ்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி அடையும் பொழுது, தொழிலிலே தோல்வி அடையும் பொழுது, வேலையிலே தோல்வி அடையும் பொழுது அநேக நேரங்களிலே நாம் நினைப்பதுண்டு, தேவனுக்கு கண் இல்லையா, நான் வந்து தவறு எதுவும் செய்து விட்டேனோ, ஒருவேளை அவர் எங்கள் மீது கிருபையா இல்லையோ என்று சொல்லி நாம் பல வேலைகளிலே நினைப்பதுண்டு. சிலருக்கு மற்ற சபைகளை குறித்தும் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி உண்டு, இவ்வளவு மோசமா சபை நடத்துறாங்களே, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் செய்கிறார்களே, ஆனாலும் தேவன் அவர்களை தண்டிப்பதல்ல, அப்போ அவருக்கு கண் இல்லையா, ஒருவேளை அவர்கள் செய்வது சரியதானோ என்று சொல்லி நினைக்கிற கூட்டம் உண்டு. ஆனால் வேதாமத்திலே நாம பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஜெயம் என்பது நமக்கு தெரியும், சில நேரம் லாட்டரி விழுந்துருச்சுன்னா டக்குன்னு ஒரு க்ஷணம் பொழுதுல அவர்கள் பெரிய பணக்காரர் ஆயிடுவாங்க, ஜெயம் எடுத்துடுறாங்க. ஆனால் தோல்வி அப்படி வருவதல்ல, நம்ம நினைச்ச உடனே தோல்வி எந்த மனுஷனும் பெற்றுக்கொள்வதல்ல. பல வாய்ப்புகளை, பலவிதமான சந்தர்ப்பங்களை தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்து எச்சரிக்கைகளை கொடுத்து இது சரியல்ல என்று சொல்லி அவர்களுக்கு விளக்கி 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 அவர் இந்த ஜனங்கள் கேடாதது நிமித்தமாக அவர் அவர்கள் என்ன பண்றாராம், ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை தடவை சொல்றது, ரெண்டு தடவை சொல்லலாம், மூணு தடவை சொல்லலாம், அஞ்சு தடவை சொல்லலாம், பத்து தடவை சொல்லலாம், எத்தனை தடவை இதுதான் சரி அப்படின்னு சொன்னாலும் இல்லை இல்லை எங்களுக்கு இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்களை தேவன் என்ன பண்றாரு பாருங்க. ரோமர் முதலாவது அதிகாரம், ரோமர்கள் நிருபம் முதலாவது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். யார் யாரை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாராம், தேவன் அவர்களை, யாரை, கேட்காதவர்களை. எத்தனை முறை சொல்லியும் தங்களுடைய கழுத்தை பிடரியை ஸ்திரப்படுத்தினவர்களை தேவனே அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாதிருந்தபடியினாலே தேவனே அவர்களை விட்டு கொடுத்து விட்டாராம். அதுதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வீழ்ந்து போகிறது, தோல்வி அடைகிறது என்று சொன்னால், அல்லது சபை தவறான போதனையில் இருந்தாலும் அவர்கள் ஜெயமாக போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தேவன் அவர்களை விட்டு விடுகிறார்களாம். ஏன்னால் அனுதினமும் வசனம் வருகிறது, அனுதினமும் வேதாந்தத்தை வாசிக்கிறோம், ஏதாவது ஒரு வகையிலே சுட்டிக்காட்டப்படுகிறது, ஏதாவது ஒரு வகையிலே அவர்களுக்கு இதுதான் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருந்த பொழுதும், கேள்விப்பட்ட பொழுதும், கேட்கப்பட்ட பொழுதும், உணர்த்தப்பட்ட பொழுதும் அதற்கு கீழ்ப்படியாமல் தங்களை, பிரதர் இதுதான் நல்லா இருக்கு, இப்படித்தான் நல்லா இருக்கு, இதுதான் எங்களுக்கு சுகமா இருக்கு, இப்படி இருந்தா நாங்க நல்லா நன்மையா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு என்று விரும்புகிறவர்களை தேவன் விட்டு விடுகிறாரோ. அவர்கள் ஒரு நாள் திரும்பவும் திரும்பவும் அவரை கரெக்ட் பண்றதல்ல, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்காத ஜனங்கள் இடத்துல
அவர்களை நீ போய் முட்டிக் கொண்டு நீனே வந்து உனக்கு உணர்வு வரும் வரைக்கும் அவர்களை விட்டு விடுகிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை வேதாகமத்திலிருந்தே நாம் இந்த நாளில் ஒரு பாடமாக கற்றுக்கொள்ள போயிடும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 321வது பக்கம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் ஜட்ஜஸ் சாப்டர் 13 இரண்டு வசனங்களிலிருந்து நான் வாசிக்கிறேன். 2வது வசனத்திலிருந்து, அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மரடியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மரடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாத பிடிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாத பிடிக்கும், எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசிரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாகி ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லி சிம்சோனை குறித்ததான ஒரு சம்பவத்தை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு பையன், ஒரு மகன். அவன் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஐயோ நாங்கள் கேட்க மறந்துட்டோமே, நேரடியாக நாங்கள் மறுபடியும் எங்களுக்கு எப்படி வளர்க்கணும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தகப்பனானவன் மறுபடியும் கேட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே வளர்கிற ஒரு பையன். 24-25 வசனங்களை வாசிங்க. எங்கு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தோவாவுக்கும் நடுவிலுள்ள தாணின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினாராம். எந்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதோ அதே வாக்குத்தத்தின்படி அந்த பிள்ளை பிறக்கிறான், வளர்கிறான். தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதையும் நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு பிள்ளை வளரும் பொழுது நமக்கு நிறைய நேரம் வந்து என்ன நடக்குதுன்னா, இன்னைக்காவது ஒரு முறை நாம் தேவனுடைய வழி நடத்துதலை உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முழுக்க ஒன் சேவ்ட் எவர் சேவ்ட் அப்படின்னு நம்ம நினைத்துக் கொள்கிறோம். ஒரு முறை தேவன் என்னோடு உடன்பட்டால் எப்பொழுதும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல, நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் வரைக்கும் தான் அவர் நம்மோடு இருக்கிறார். எப்பொழுது அவருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்ய துவங்குகிறோமோ தேவன் வெளியே போய்விடுகிறார். இந்த சம்பவத்தை நம்ம கவனிக்கலாம். 14வது அதிகாரம் 14 நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 322வது பக்கத்துல முதல் 3 வசனங்களை வாசிங்க. அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், வளர்க்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவனுடைய ஆவி அவனோடு தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவனுடைய சாய்ஸ் என்னவா இருக்கு பாருங்க. முதல் முதல் அவனுடைய சாய்ஸ் எப்படி இருக்கிறது, தேவன் அல்லாத ஒரு இடத்துல அவனுடைய உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை துணையை அவன் தெரிஞ்செடுத்துக் கொள்கிறான். முதலாவது எப்பேற்பட்ட ஒரு எண்ணம் அவனுக்குள்ள போகுது பாருங்க, வாழ்க்கை நான் எப்படிப்பட்டவன், எப்படி நான் வளர வேண்டும், எப்படி நான் வளர்க்கப்பட வேண்டும், எப்படி ஆகியனுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா வகையிலும் ஆதியிலிருந்து அவனுக்கு வளர்க்கப்பட்டு வந்த பொழுதும் கூட தன்னுடைய யோசனை எப்படி போகிறது என்று சொன்னால், தேவனுடைய உறவு இல்லாத ஒரு இடத்துல, தேவனுடைய தயவை பெற்றுக் கொள்ளாத ஒரு ஜனத்தின் இடத்துல, கீழ்ப்படியாத ஒரு ஜனத்தின் இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதலாவது அவனுடைய தவறான சாய்ஸை அவன் செலக்ட் பண்ணுகிறான். எவ்வளவோ சாய்ஸஸ் இருக்கிறது மக்கள் சொல்றாங்க பாருங்க. 3வது வசனத்தில், அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன, உன் சகோதரரின் குமார்த்தைகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்று கேட்கிறார்கள். பல வேளைகளில் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் இந்த வாய்ப்புகள் எல்லாம் தாண்டி தேவனுடைய சமூகத்தில் இல்லாத ஒரு விஷயம் நமக்கு நன்மையாய்படுகிறது. அப்புறம் நம்ம மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் அதுல ஒருத்தர் திருமணத்தை குறித்து ஒருத்தர் பேசும் பொழுது என்னிடத்துல கேட்டார், பிரதர் நான் வந்து
ஒரு பெண்ணு அவங்க வந்து கிறிஸ்தவங்க அல்ல, ஆனா வந்து அவங்கள கல்யாணம் பண்றதுனால நான் வந்து இன்னொரு குடும்பத்தை நான் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன், அதனால நான் கல்யாணம் பண்றேன். அப்பதான் பைபிள்ல இருந்து ஒரு சொன்னேன், எந்த மனுஷனும் திரும்பி வந்தத சரித்திரமே பைபிள்ல கிடையாது. சாலமோன் ஏகப்பட்ட மறுமணியாளிகளை கல்யாணம் பண்ணாரு, மனைவியில கல்யாணம் பண்ணாரு, அவர் அந்த பக்கம் தான் போனார். சிம்சனுடைய கதையை நாங்க பார்க்கிறோம், யாரும் அதுல மீண்டு வந்தவர்கள் கிடையாது என்று சொல்லி பார்க்கிறோம். பிசாசானவன் நல்ல அருமையான ஒரு திறமைசாலி. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இவனுக்கு என்ன நடந்தது பாருங்க, நான் 14:17 வாசிங்க, 17th வசனம். அவன் போய் விருந்து உண்கிற ஏழு நாளும் அவள் முன்பாக அழுது கொண்டே இருந்தான். பாருங்க வாழ்க்கை என்னத்துக்காக தவறான ஒரு முறையிலே, தவறான ஒரு இடத்திலே, தெரிந்து கொள்ளப்படாத தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடத்திலிருந்து ஒரு இணைப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது என்ன நடந்தது? விருந்து உண்கிற அந்த நேரத்தில் கூட, சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கூட, எல்லாருக்கும் முன்பதாக சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில கூட ஏழு நாளும் அவள் முன்பாக அழுது கொண்டே இருந்தானாம். தேடிக்கிட்டது யாரு? இவருதான் போய் தேடிட்டார். வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவர் போய் அப்படிப்பட்ட ஒரு செலெக்ஷன் எடுத்துக்கொண்டார். முடிவு என்ன நடந்தது? 20th வசனத்த வாசிங்க. சிம்சோனின் பென் சாதியோவெனில் அவனுடைய தோழரில் அவனோட சிநேகமாய் இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டார். சிம்சோனின் பென் சாதியோ என்றால் அவனுடைய யாரு? சிம்சோனுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு அவங்க அப்பா அவளை வந்து திரும்பவும் வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாராம். இரண்டாவது அவர் செய்த விஷயத்தை கவனிங்க, 16:16 அதிகாரம் முதலாவது வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இரண்டாவதும் அவர் செலக்ட் பண்ணின சாய்ஸ் பாருங்க, இரண்டாவது முறையாவது முதல் முறை அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பை அதை எடுத்து போனார், அழுது கொண்டே இருந்தான் என்பதையும் அவர் அனுபவித்தார். இரண்டாவது முறையும் தேவனுடைய மனுஷனான ஒரு மனுஷன் முதலாவது கொடுக்கப்பட்ட விஷயத்திலே அனுபவத்திலே அவன் மறந்து அல்லது மனம் திரும்பாத பிடிக்கு இரண்டாவது முறையும் அவன் செலக்ட் பண்ண ஒரு சாய்ஸ் என்ன? சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவர் இடத்துல போனான். அப்போ கூட அவனுக்கு அது தோணல, நான் முதலாவது தவறு செய்தேன், முதலாவது நான் இழந்து போனேன், முதலாவது என்னுடைய வாழ்க்கை போனது, இரண்டாவது முறை நான் ஒரு வாழ்க்கை தேட வேண்டும். அப்பொழுதாவது நான் யூத ஜனங்கள் இடத்துல, இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல, தேவனுக்கு பயந்த ஜனங்கள் இடத்துல நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காத பிடிக்கு காசாவின் இடத்துல போய் அங்கு ஒரு வேசியை அவனிடத்துல தெரிந்தெடுக்கிறான் என்பதை கவனிக்க வேண்டும். இவன் எப்படிப்பட்ட மனுஷனா? 14th அதிகாரத்தில் 19th வாசிக்க, 14:19. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இருக்கிறதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொண்டு அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதைகளை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். பாருங்க, நம்ம வாசிச்சது 16th அதிகாரம், 16 வாசிச்சோம். 16 முன்பதாக நடந்த சம்பவத்தை தான் இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்டோம். 14:19 14th அதிகாரம் 17th வசனத்துல வாசிக்க கேட்டோம் என்னன்னா, சாரி 19, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு தவறு செய்தான், இரண்டாவது ஒரு தவறு செய்கிறான், இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல நடந்த ஒரு விஷயம். 14th அதிகாரம் 20th வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கினார். 19th வசனம், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, 15:14, அதற்கு அடுத்த சம்பவம் 15:14. அவன் ஏழு வரைக்கும் வந்து இரண்டாவது முறையும் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுடைய இந்த சிம்சனுடைய வாழ்க்கை வரலாறை நான் கொண்டு போகவில்லை. என்னுடைய தலைப்பு சிம்சனுடைய ராங் சாய்ஸஸ்.
தவறான சாய்ஸஸ் எப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுதும் அவன் தன்னுடைய வாழ்க்கை நேராக அமைத்துக் கொள்ளவில்லை என்கிற ரீதியிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது அவன் செய்தது தவறான ஒரு பெண்ணை அவன் கொண்டான். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இரண்டாவது முறையும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். மூன்றாவது முறை வாசிங்க 15:18-19. அவர் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரே, உமது அடியன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பு கட்டிட்டு இருக்க, இப்பொழுது நாம் தாகத்தினால் செத்து விருத்தசேதம் இல்லாத இந்த இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றார். அப்பொழுது தேவன் லேயில் உள்ள பள்ளத்தை பிளக்கு பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இன்னொரு லேயில் இருக்கிறது. எவ்வளவு ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு மனுஷன் பாருங்க. முதலாவது ஒரு தவறு செய்தார். தேவன் மூன்று முறை அவர் மேல் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் மறுபடியும் இவ்வளவு நடந்த ஒரு சம்பவம் தேவரீர் அவன் சொல்றார் பாருங்க 18 மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க உணர்ந்திருக்கிறார். தேவன் அவருடைய கிருபையினாலே நமக்கு பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்று உணர்ந்த ஒரு மனுஷன் தேவன் மறுபடியும் இறங்கி அவளுக்கு கேட்ட காரியத்திற்கு உடனடியாக விண்ணப்பத்தை அவர் வாங்கி செய்தார் என்று அறிந்த மனுஷன் 16 அவன் போய் காசாவுக்கு போய் ஒரு வேசியை கண்டுபிடிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது முறையும் அவன் செய்த இவ்வளவு பெரிய ஒரு தவறு. அதே அதிகாரம் 16 4:4 வாசிக்கும். அதற்கு பின்பு இருப்பாரு. மூன்றாவது வாய்ப்பு. முதல்ல அவன் செய்தது 14 வாசிச்சோம். இரண்டாவது ஒரு வேசியை பார்க்கிறான். மூன்றாவது அவன் செய்த காரியம், அதற்கு பின்பு அவன் சோரே ஆற்றல் கரையில் இருக்கிற தெளிலால் என்னும் பெயர் உள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். ஆற்றல் கரையில இருக்கக்கூடிய பெண் எப்படிப்பட்டவள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஊருக்கு உள்ளே இல்லாமல் ஊருக்கு வெளியே ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொன்னால் அவள் எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை மறுபடியும் அவர் செலக்ட் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. எத்தனை முறை அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது இதுவரைக்கும்? எத்தனை முறை? மூன்று முறை. இப்போ இந்த தலீலால் நடந்த சம்பவத்தை நாம கொஞ்சம் கவனிக்க வேண்டும். தலீலாளுக்கு நடந்த ஒரு சம்பவம், தலீலாளுடைய கூட இருந்த சிநேகத்திலே மிக அதிகமாக அவளோடு பழகினது நிமித்தமாய் இவனுடைய வாழ்க்கை எப்படியாக போனது என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறோம் என்று சொன்னால், அவன் செய்த தவறு அல்லது எத்தனை முறை அவனுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் தன்னுடைய வாழ்க்கையை உணராமல் அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவனாக தன்னுடைய வாழ்க்கையை அழித்து போட்டான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 7 நான் வாசிக்கிறேன். 16:7 அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகழி நான் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்றான். அதாவது அந்த பெண் கேட்கிறாள், உனக்கு இவ்வளவு பலம் இருக்கிறது, இந்த பலத்தை வந்து எப்படி எதனால உனக்கு வருது, எப்படி நான் இந்த பலத்தை நான் எடுக்க முடியும், எது நிமித்தமாக இந்த பலத்தை நீ இழக்க முடியும் என்று கேட்கும் பொழுது அவன் அந்த ஒரு விஷயத்தை சொல்றான். நீ வந்து 7 உலராத பச்சையான 7 அகழினால் கயிறுகளை கொண்டு வந்து என்னை கட்டினால் என்னை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, என்னுடைய பலவெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே இது முதலாவது. இரண்டாவதும் அது ஃபெயிலியர் ஆகி இரண்டாவது முறையும் அவள் கேட்கிறாள், நீ வந்து முதல்ல போய் சொல்லிட்ட, இப்போ வந்து எனக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது 11 அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளெல்லாம் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்று சொல்லி இரண்டாவது முறையும் அவன் சொல்லுகிறான். இப்போ 3:13 எத்தனையாவது முறையும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டும் பட்டும் அவன் மனம் திரும்பாமல் போகிற ஒரு வாழ்க்கை. முதலாவது 14:14 அந்நிய இடத்துல போய் பெண்ணை எடுக்கிறார். இரண்டாவது ஒரு வேசியை பிடிக்கிறார். மூன்றாவது தலீலாள் என்கிற ஒரு பெண்ணிடத்திலே பழகுகிறார். மூன்று பேருமே தேவனுடைய ஜனம் அல்லாத வேறு ஒரு ஜனம். இப்போ அந்த மூன்றாவது தவறுக்கு பின்பதாக 4 ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. 5 ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. 6 ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதைதான் நம்ம 13 பார்க்கிறோம்.
அதுலயும் அவள் ஃபெயிலியர் ஆனதுக்கு பின்பதாக மறுபடியும் அவள் கேட்கிறாள். இப்போ 16வது வசனத்திலிருந்து வாசிக்க பொழுதுதான் கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையின் காரியத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறான். இப்படி அவளை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரன் கத்தி என் தலையின் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசிரியனானவன், என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவரிடத்தில் சொன்னான். இப்ப எத்தனை வாய்ப்பு? ஏழு முறை அவனுக்கு அவன் உணர்த்துவிக்கப்பட்டும் அல்லது உணர்த்தப்பட்டு படுகிற வாய்ப்பு கிடைத்தும் அவன் மனம் திரும்பாமல் போனான். 3 முறை இவள் கேட்கிறாள், 4வது முறையும் அவள் கேட்கிறாள். நாம கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு மனுஷனுடைய எண்ணம் அல்லது திங்கிங், அந்த உணர்வு பிளைண்ட் ஆனது எவ்வளவு சொன்னாலும் கீழ்ப்படுகிறது அல்ல. தேவன் இப்படி செய்தாதான், தேவன் வார்த்தை இப்படித்தான் எழுதியிருக்கிறது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி வசனம் இப்படி இருக்கிறது என்று தெளிவாக சொன்னாலும் அதுக்கு உடனே கீழ்ப்படுகிறதுக்கு மனசு இல்லை. இப்படி கீழ்ப்படைந்திருந்தாலும் இன்னைக்கு 2000க்கும் மேற்பட்ட பிரிவுகள் கிறிஸ்தவத்தில் இருந்திருக்காரு. எல்லாரும் ஒரே பைபிளை தான் கையில வச்சிருக்கிறோம், ஆனால் எல்லாருக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கிறது, ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. ஒருவர் இதை செய்ய வேண்டும், ஒருவர் அதை செய்ய வேண்டும், ஒருவர் இப்படி செய்ய வேண்டும், ஒருவர் அப்படி செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னா வேதாந்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய மனம் இல்லாததுனாலே தேவன் அவர்களை விட்டு விட்டார் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த முதலாவது இந்த பெண் கேட்கும் பொழுது இவன் 7வது வசனத்தில் இவன் தன்னுடைய பலம் இப்படி என்று சொல்லி 7 அகனினார் கயிறுகளாலே கட்டினால் போதும் என்று சொல்லும் பொழுது அவள் ஒரு வாணிங்க அவர் கொடுக்கிறதை இவன் கவனிக்காமல் போனதை நாம் பார்க்க வேண்டும். 9வது வசனத்தை வாசிங்க. எதிரிகளை கொண்டு வந்து வீட்டிலே அரை வீட்டிலே காத்திருக்க வைத்து அவள் சொல்கிறாள், சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள், உன்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று சொல்லி நேரடியாக அவர் சொன்ன பொழுதும் கூட 2வது முறையும் அவன் அந்த தவறை மறுபடியும் செய்கிறான். அப்ப கூட அவனுக்கு அறிவு வரல, நீ கொலை செய்யப்பட போகிறாய், உன்னுடைய எதிரிகள் வந்து விட்டார்கள், உன்னுடைய பலம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று நான் அந்த ரகசியத்தை அறிந்து அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இப்பொழுது வந்து விட்டார்கள், உன்னை கொலை செய்ய போகிறான் என்று சொல்லி சொன்னதுக்கு பின்பதாக கூட அவனுக்கு அறிவு இல்லாதபடிக்கு மறுபடியும் 2வது முறையும் என்னை இப்படி கட்டினா நான் என்னை கொலை செய்து விடலாம் என்று சொல்லி 2வது முறையும் 16வது வசனத்தில் சொல்கிறான். அப்பொழுதும் பாருங்க அவள் செய்த 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தெரியலாள் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி சிம்சோனை பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள் என்றாள். பதிவிருக்கிறவர்கள் அரை வீட்டில் இருந்தார்கள், ஆனாலும் அவன் தன் புயல்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். நம்ம எல்லாம் நூலை போல அறுத்துட்டான் அப்படிங்கறதுதான் நமக்கு யோசனையா இருக்கிறோடைய. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2வது வார்னிங்ல கூட அவனுக்கு அறிவில்லாமல் அவன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று மனம் திரும்பாதபடிக்கு அவன் அழித்து போட்டதை தான் நாம் இங்கு கவனிக்க வேண்டும். முதலாவது அவள் சொல்கிறாள் பெலிஸ்தர் வந்து விட்டார்கள், 2வதும் அவனுடைய பலத்தை கேட்கிறாள், இவன் சொல்கிறான் 2வது முறையும் பெலிஸ்தர் வந்து விட்டார்கள் என்று சொல்கிறார், இவன் எழுந்து ஓடிவிட்டான். என்னென்ன எத்தனை முறை ஒரு மனுஷனுக்கு வாணிங் கொடுக்க முடியும்? தவறு தவறு தவறு, பைபிள் இப்படி இருக்கு, வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்கும், கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை நியாயம் தீர்க்க போகிறது, தேவன் இதை விரும்புகிறவர் அல்ல, தேவன் இப்படித்தான் செய்கிறார், இப்படித்தான் நம்மை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொல்லி எத்தனை முறை நாம் வேதாந்தத்தை கேட்டாலும் படித்தாலும் அதை வந்து மனப்படமாக நாம் வைத்துக் கொண்டாலும் மனம் திரும்புவதற்கு நமக்கு மனம் இல்லை என்று சொன்னால் கடைசியாக என்ன வந்து நிற்கும்? வாழ்க்கை அழிந்து போகும். தேவன் விட்டு விடுகிறவராக இருக்கிறார். 14வது வசனத்தை அவனுக்கு அறிவில்லாமல் இருந்தான். கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு.
ஒவ்வொரு வாரமும் சத்தியத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து இதுதான் தேவனுடைய வார்த்தை, இப்படிதான் நாம் புதிய ஏற்பாடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் இல்ல இல்ல மோசே சொன்னது எனக்கு வேணும், அது முடிந்து போனது கிறிஸ்துவ அதன் முடிவா இருக்கிறார் பிரச்சனை இல்ல பிரதர், அதுல இருந்து கொஞ்சம் வாங்கினதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும், அப்பதான் எங்களுக்கு சபையில கூட்டம் வரும், இல்லைன்னா வேற சபைக்கு ஓடிடுறாங்க. கூட்டம் செய்யறதுக்காக சபை நடத்தணும்னு சொன்னா நம்ம வேலையெல்லாம் வீணா போகும், வைக்கோல் தான் கடைசியா மிஞ்சும், அது நெருப்பு வரும்பொழுது ஒண்ணும் இல்லாம புகையா போகும். எங்களுக்கு ஆடணும் பாடணும் குதிக்கணும் உருளணும் அப்பதான் எங்களுக்கு ஆவி இருக்குன்னு சொன்னா அது பைபிள் இல்லையே, சத்தியத்தை நம்ம எங்க தேடுறது? ஒவ்வொரு முறையும் இது தவறு 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 என்று சுட்டி காட்டின பொழுது மறுபடியும் அதே தவறை செய்கிறான். 15 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவனை பார்த்து உன் இருதயம் என்னோடு இருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய், நீ இந்த மூன்று விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா, உன்னுடைய மகாபலம் எதனால உண்டா இருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாய் என்று சொல்லி பாருங்க. உன் இருதயம் என்னோடு இராது இருக்க என்னை சிநேகிக்கிறேன் என்று எப்படி சொல்லுகிறாய்? தேவனுடைய மனுஷன், நான் ஒரு சவர்கன் கத்திப்படாத ஒரு மனுஷனாக வளர்க்கப்பட்டவன், நான் ஒரு நசரேனாக வளர்க்கப்பட்டவன், தேவனுடைய ஆவி என்னிலே இருக்கிறது, அவர் ஒவ்வொரு முறையும் என்னிலே ஜெயத்தை கொண்டு வருகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவதற்காக ஒரு நியாயாதிபதியாக என்னை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட பொழுதும் கூட மூன்று முறை எதிராளிகள் தன்னை கொலை செய்வதற்கு வந்தும் தேவன் என்னை காப்பாற்றினார் என்பதை உணராத படிக்கும் மறுபடியும் தவறை செய்த பொழுது கடைசியாக அவன் பெலிஸ்தருடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டான், கண்களை பிடுங்கி அவனை கொண்டு போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலைமை இன்னைக்கு கிறிஸ்தவத்திலையும் நடக்கிறது. எத்தனை மேடைகளில் நாம் பறைசாட்டினாலும் எத்தனை முறை வசனங்கள் எடுத்து காட்டினாலும் கட்டுக்கதைகளுக்கும் கற்பனைகளுக்கும் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற காலம். பெயர் பிரஸ்தாபம், பெயர் நமக்கு விளம்பரம் வேணும், பயங்கர விளம்பரத்துக்காக இன்னைக்கு கிறிஸ்தவம் ஓடிக்கொண்டிருந்தால் கடைசியில் என்ன நடக்கும்? எத்தனை முறை வாணி கொடுக்கப்பட்டது? 7 முறை வாணி கொடுக்கப்பட்டது, 7வது முறை தேவன் வேற வழி இல்லை. 2 கொரிந்தியர் 6:14 வசனத்தை வாசிங்க. 15:16 தேவனுடைய ஆராதனையில தேவனுடைய தொழுகையில அன்னி அக்னியை கொண்டு வந்து வைப்பதில் நமக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கிறது. ஏனென்றால் அநேகரை நாம் கூட்டி சேர்த்து விடலாம், நிறைய நம்ம காணிக்க வாங்கிடலாம், நிறைய நம்ம பிரபலம் ஆயிடலாம், எல்லாரும் எங்களை பாஸ்டர் ரெவரன் கூப்பிடுவாங்க. பரிதாபமாய் போய்விட்டது. நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் யோபுக்கு 9வது உள்ள புஸ்தகம், எஸ்தர் எஸ்தருக்கு 9வது நெகேமியா 13வது அதிகாரம் 23:3-26 வரை வாசிங்க. அவர்களையும் நான் கடித்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்கள் சிலரை அழித்து வயலை பிடித்து நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரத்துக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகள் ஒருவரையும் உங்களுக்காக கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி நான் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் ராஜாவாக சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா, அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை, அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான், தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார், அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்யப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்யப்படுகிறார்களே என்று சொல்கிறார். 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அஸ்தோத் அம்மோன் மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்ந்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களில் கண்டு கவனிக்க என்ன நடந்தது பாருங்க. அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. என்ன நடந்ததுன்னா தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டு
அநேக கலப்படமான சத்தியங்களிலே கலந்து போனவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்ததாம், பாதிக்கு பாதிதான் அங்கு இருக்கிறது, பாதி கிணறு தாண்டன என்ன நடக்கும், என்ன நடக்கும், உள்ளதான் கிடப்போம். அவர் சொல்றாரு எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு பாருங்க, பாதிக்கு பாதி அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். இன்னைக்கு எது சத்தியம் என்று அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு கரெக்ட் ஆகி போய்விட்டது. எது டூப்ளிகேட் போன் கண்டுபிடிக்க முடியல, எது டூப்ளிகேட் ப்ராடக்ட் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. நிர்மா அப்படின்னு ஒரு பவுடர் இருக்கு, சபீனா அப்படின்னு ஒரு பவுடர் இருந்துச்சு. நீங்க இந்த சபீனா பவுடரை காணும், அந்த சபீனா அந்த பி என்னுக்கு பதில் என்ன லேசா மேல எடுத்து விடுங்க சபீஹா அப்படின்னு, எல்லாரும் சபீனா சபீனான்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான கம்பெனி மூடிட்டு போயிட்டான், ஏன்னா அவ்வளவு டூப்ளிகேட் அவ்வளவு வந்து விட்டது. இன்னைக்கு சத்தியம் எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லாத அளவிற்கு இன்னைக்கு சத்தியம் என்று சொல்லக்கூடாத அளவிற்கு இன்னைக்கு பிரசங்கம் மேடைகள் இன்னைக்கு விளம்பரம் மேடையாகி போய்விட்டது. காரணம் என்ன, எல்லாருக்கும் விளம்பரம், எல்லாருக்கும் ஆதாயம், எப்படியாவது ஆதாயம் வந்துடணும், நாங்க பிரபலம் ஆயிடணும். சத்தியத்தை யாராவது தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சு காட்டியா சொல்லுகிறவர்களுக்கு இன்னைக்கு இல்லாத அளவிற்கு மோசமாகி போனது, பாதிக்கு பாதி அங்க இல்லையா, சத்தியமே இல்லை என்று சொல்கிறார். நமக்கு வாணி கொடுக்கப்பட்ட பொழுது மனம் திரும்ப வேலை இல்லைன்னு சொன்னால், தேவனுடைய சித்தத்துக்கு நாங்க ஒப்பு கொடுக்காமல் போனோம் என்றால், சிம்சோன் கடைசியில் சிம்சோனை தேவன் பயன்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் அவருடைய மகிமைக்கு அவனை பயன்படுத்தினாரே ஒழிய அவனுடைய வாழ்க்கை என்னானது. நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும், சமாதானமா இருக்க வேண்டும், கொடுக்கப்பட்ட சம்பவத்துக்களை நாம் ஆட வேண்டும், நாம் சம்பாதித்த சம்பாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், இதெல்லாம் ஆசீர்வாதம். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல், வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், எச்சரிப்புகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல், மனம் திரும்பாமல், இதுதான் சத்தியம் என்று சத்தியம் இல்லாத காரியங்களை நாம் கீழ்ப்படுத்தோம் என்று சொன்னால், தேவனுடைய கோபத்துக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள போகிறோம். யாக்கோபு முதலாவது அதிகாரம் 14 வசனத்துல இப்படியாக நாம் பார்க்கிறோம், 312 பக்கம் பேஜ் நம்பர் 312, யாக்கோபு 1:14, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஒவ்வொருவரும் சொந்த இச்சையினாலே, இது எனக்கு பிரியம், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டு வாழ்ந்தால், தேவன் அவர்களை விட்டுவிட்டு அவர் அமைதியா இருக்கிறாராம். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு படமுனாலும், ஆண்டவரே 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 படமுனாலும், அவர் பேசாம இருக்கிறார். ஏன்னா எத்தனை தடவை சொல்லி கீழ்படுகிறேன்னு அவர் எப்படி திரும்பவும் கேட்பாரோ. நாம் மனம் திரும்பி, ஐயோ தவறு செய்திருக்கிறேன், ஆண்டவரே இது என்னுடைய தவறு, நீ சொன்னீர் நான் கேட்கவில்லை, எனக்கு உணர்த்தினீர் நான் கீழ்படியவில்லை, ஆகவே நான் இப்பொழுது மனம் திரும்புறேன் சொல்லி மனம் திரும்பி அவரிடத்துல வந்து வரும்பொழுதுதான் அவர் ஒளியாந்து இறங்கி வந்து குளிப்பாட்டி அவனுக்கு மோதிரங்கள் எல்லாம் போட்டு புது வஸ்திரம் தரித்து அவனை வீட்டுக்குள்ள கூட்டு போய் அவனுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மிடத்துல மனம் திரும்பாமல் இல்லாதவர், மனம் திரும்புதல் இல்லாதபடிக்கு தேவனிடத்துல நம்ம எவ்வளவு அழுது புரண்டாலும் நம்ம அப்படியே கண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் அமைதியா இருக்கிறவர் தேவன். கலாத்தியர் 6:9 வாசிங்க, கலேசியன் 6:9. ஒரு நன்மையும் இல்லை, அயோக்கியமா நடக்கிற எல்லாம் நினைக்கிறோம், நன்மையாய் வாழ்வதிலே, உண்மையாய் வாழ்வதிலே, சத்தியத்திலே நீங்கள் வாழ்ந்த பொழுது உங்களுக்கு ரெகக்னேஷன் இல்லவென்றாலும், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள், தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் அதை அறுத்துக் கொள்வோம். பூவோடு சேர்ந்த நாள் மணக்கும், எவ்வளவு நாள் மணக்கும், ஒரு நாள் தான், அடுத்த நாள் பூ பூ வாடிடும். ரெண்டாவது நாள் இந்த நார் என்ன பண்ணும், பூ என்ன ஆகும், பூ நார் ஆரம்பிச்சிடும். முதல் நாள் நார்
நடக்கும். இரண்டாவது நாள் பூ நாள். நம்முடைய வாழ்க்கை சத்தியத்தின்படி இருக்கும் பொழுது வாழ்க்கை முழுக்க அது சத்தியம் நம்மை காப்பாற்றும். கொஞ்சம் அப்படி கலந்துக்கிட்டோம், கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கை, நித்திய வாழ்க்கையை நாம் இழந்து விடுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.